விரைவு செய்திகள். தமிழகத்தில் தொழில்துறையின் வளர்ச்சியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் குறித்து அரசு உரிய முடிவுகளை மேற்கொள்ளும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மற்றும் இந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் மேற்கு மாவட்டங்களுக்கான தொழில் மேம்பாட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, பாரம்பரிய தொழில்கள் மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் புதிய தொழில்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் தொழில்துறையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை மீட்டெடுக்க தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அப்போது கூறினார். கோவையில் மாநகராட்சி சார்பில் நடைபெறும் தூய்மை பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். சாய்பாபா காலனியில் இந்த முகாமை தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகம் முழுவதும் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் தூய்மை பணிகளை தமிழக அரசு செய்து வருவதாக தெரிவித்தார். மழைநீர் தேங்கி டெங்கு கொசு உருவாகாமல் தடுக்கும் வகையில் கோவையில் 100 வார்டுகளில் சுமார் 36 கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளியில் படித்து வரும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசு ஏற்றுள்ளது உட்பட யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கூறினார். ஈரோட்டில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி இயக்க திட்டத்தின் கீழ் கற்போம் எழுதுவோம் விழிப்புணர்வு கலைக்குழு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் ஹெச் கிருஷ்ணன் உன்னி தொடங்கி வைத்தார். இதில் பயிற்சி பெற்ற 2 எழுத்தாளர்கள் 8 கலைஞர்களுடன் வரும் 30 வரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு முகாம் நடத்த உள்ளனர். இக்குழுவினர் கிராமம் கிராமமாக சென்று 15 வயதுக்கு மேற்பட்ட இடை நின்றவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் சேர்க்க வலியுறுத்த உள்ளனர். ஏற்கனவே இத்திட்டத்தின் மூலம் 16,364 கற்போர் பயனடைந்துள்ளனர். தமிழகத்தில் நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சிகளில் பணிபுரியும் துப்புரவு ஒப்பந்த பணியாளர்கள் நிலை குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என தேசிய துப்புரவு ஆணையத்தின் தலைவர் எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் பிரதமரின் பசல் பீமா யோஜனா மற்றும் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆகிய காப்பீட்டுத் திட்டங்களில் இவர்களை சேர்ப்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். நாகை மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தில் சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் அறிவியல் மையமும் இணைந்து ஊட்டச்சத்து மற்றும் மரம் நடுதல் இயக்கம் சார்பில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு உணவு கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட கிச்சடி சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுனி, கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட பாரம்பரிய சத்துள்ள உணவுகள் இடம்பெற்றிருந்தன. சென்னை விமான நிலையத்தில் 27,80,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து சென்னை வந்த ஆண் பயணி ஒருவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உடலில் தங்கப்பசை அடங்கிய 4 பொட்டலங்கள் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 583 கிராம் அளவிலான தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.